ஏதோ நான் படித்தவன் போயிட்டு வந்துடுறேன். கிராமத்துலேருந்து வராங்க பாருங்க, படிக்காதவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நாங்கள் ஹோட்டல் வசதி இல்லை, ஒரு டீ கடை இல்லை, எதுவுமே இல்லை. இதெல்லாம் வந்து செட்டரேட் ஆகிறதுக்கு எப்படியும் 2 மாதம் ஆகும். முன்னி பாரிஸில் இருந்தது, அதுக்கப்புறம் கோயம்பேடுக்கு வந்தது. பாரிஸில் உள்ளவங்களாம் கஷ்டப்பட்டாங்கல்ல, அதேமாதிரி கோயம்பேடில் உள்ளவங்களும் கொஞ்சம் நாள் கஷ்டப்படுறாங்க. ஏறும்போது சந்தோஷமாக ஏறுவாங்க, கிளாம்பாக்கத்தில் இறங்கும்போது பஸ்ஸுக்குள்ளே ஒரு அடிதடியாக நடந்தாலும் நடக்கும். சாப்பாடுக்கு எதுக்கெல்லாத்துக்கும் வெளியே போக வேண்டியா இருக்குது. அவ்வளோவா இங்கே ஒன்றும் வசதி ஒன்றும் இங்கே இல்லாத மாதிரி இருக்குது. கடைகள்லாம் நிறைய இல்லை. 150 ரூபா சொல்கிறாங்க விலை ஒன்று சாப்பாடு பிரியாணியாக. நாள்பட பழகிடுவாங்க, எல்லாமே மாற்றம் தானே, மாற்றம் இல்லாதது ஒன்றுமே கிடையாது. 700-600 கொடுத்து இங்கே வந்து இங்கேருந்து ஒரு 300 ரூபாய்க்கு பஸ்ஸில் போகிறாங்க. நான் டெய்லி காலைல 3 கிலோமீட்ரு, மதியம் 3 கிலோமீட்ரு, மதியம் நடந்து போறக்காவே வண்டியில் பட்டினியாகவே படுத்துறது. இங்கே இருந்து எப்படி போறதுன்றே தெரியல. இவ்வளோ தூரம் நடந்து வந்து கோயம்பேடுக்கு போகணுமா, எங்கே இருக்குன்றே தெரியல ப்ரோ. அந்த டிஎம்கேக்கு யாரும் ஓட் போடாதீங்க மக்களே, டிஎம்கேக்கு யாரும் ஓட் போடாதீங்க. டிஎன் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இது பேசு சென்னை பேசு. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிதாக கட்டப்பட்ட கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த பேருந்து நிலையத்தினால அவங்களுக்கு சாதகமாக பாதகமாக, இதனால் அவங்களுக்கு என்னென்ன பாதிப்பு, இதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள தான் இப்போ நம்ம கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கே வந்திருக்கோம். வாங்க, மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இத்தனை நாளாக கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இருந்தது, இப்போ கோயம்பேடு கிடையாது, கிளாம்பாக்கம் தான் நீங்கள்லாம் போகணுன்ட்டாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப அலைச்சலாக இருக்குது சார். இது ஏதோ நான் படித்தவன் போயிட்டு வந்துடுறேன். கிராமத்துலேருந்து வராங்க பாருங்க, படிக்காதவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நானே காலையிலேருந்து அலைஞ்சு இப்போ தான் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கே வந்திருக்கேன். அண்ணா வணக்கம்ண்ணா, உங்கள் பேர் சொல்லுங்கள். நீங்கள் எத்தனை வருஷமான டிரைவராக இருக்கீங்க? என் பேர் கண்ணன், நான் மதுரை நேஷனல் பஸ் டிரைவர். எங்கள் வண்டி வாழ்க்கையில் ஆல்டான சரித்திரியமே கிடையாது. கோயம்பேட்டிலேருந்து கிளம்புனா 9:30 கிளம்புனா ஆல்டான சரித்திரியமே கிடையாது. கிளம்ப என்றைக்கு ஆரம்பித்தோம், ஞாயிற்றுக்கிழமை வந்தேன், இன்றைக்கி கிளம்ப பார்த்துங்க 4 நாள் ஆல்டு. ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்னா 3 இட்லி 70-80 ரூபா சொல்கிறேன். மதிய சாப்பாடு 130 ரூபா சொல்கிறேன். வண்டி வேறு ஓடலை, வண்டி நின்றுக்கிட்டே தான் இருக்குது. எல்லாத்துக்கும் ஓனருக்கு எல்லாத்துக்கும் எல்லா பேத்துக்குமே கஷ்டம்தான். இப்போ சிட்டியில் எல்லா ஏரியாவிலேருந்தும் பஸ் வருது. கிளாம்பாக்கத்துக்கு வர்றதுக்கு தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்கும் இல்லையா? டிஸ்டன்ஸுக்கு எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு எல்லா பஸ் வசதியும் நிறையா விட்டுருக்குறாங்க. போக போக தான் என்ன எதுன்றது தெரியும். இன்னும் போக்குவரத்து வசதி கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுத்துருந்தான் நல்லாயிருந்துருக்கும். வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு இன்னும் வந்து சிரமமாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டனா நடந்து வர்ற தூரம், ஃப்ரீ பஸ் இணைப்பு பேருந்துலாம் விட்டுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஆகணும் மக்களுக்கு, இன்னும் கொஞ்சம் பழக கொல்ல இருக்க, அதுக்கப்புறமா தான் சரி வரும். கொஞ்சம் நாளைக்கு பழக ஆகிறது கஷ்டமாக தான் இருக்கும். இன்னொன்று கனெக்ஷன் வந்து இந்த லோக்கல் பஸ் நிறையா கொடுத்தா நல்லாயிருக்கும் இங்கே வரத்துக்கு. இன்னும் ட்ரெயின் வந்து ஃபெசிலிட்டி கொடுக்க போகிறான்னு சொல்கிறாங்க, கொடுத்துட்டானா ஈஸியாகிடும் இங்கே வரத்துக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மெயின் ரீசன் டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. அது பார்க்கணும், போகப்போ தான் தெரியுது. எப்படியும் தெரிஞ்சது 1 நேரம் ஆகும். அது உண்மை தான், சிரமப்படுறாங்க இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் இப்போ அவசரப்பட்டு ஒரு முன்னெச்சரிக்கை, அதாவது முன் யோசனை இல்லாமல் மாற்றிட்டாங்க. இது அது வந்து பாதி வந்து இங்கேயும் பாதி அங்கேயும் வச்சுருந்தாக்கா பொதுமக்களுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருந்திருக்கும். ஆமாம் ப்ரோ, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த டிஎம்கே கட்சியே வலிக்கணும் ஃபஸ்ட்டு. இந்த டிஎம்கே வந்ததுனால தான் இவன் இங்கே வந்து பஸ் ஸ்டாண்டு கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கான் பாரு, அறிவு கேட்ட மூதேவி மாதிரி. இங்கே இருந்து எப்படி போகிறதுன்ட்டே தெரில. இவ்வளோ தூரம் நடந்து வந்து கோயம்பேடுக்கு போகணுமா, எங்கே இருக்குன்ட்டே தெரில ப்ரோ. அந்த டிஎம்கே கட்சியை ஃபஸ்ட்டு வலிக்கணும். போய்டா, அந்த டிஎம்கேக்கு யாரும் ஓட் போடாதீங்க மக்களே, டிஎம்கேக்கு யாரும் ஓட் போடாதீங்க. நாள்பட பழகிடுவாங்க, எல்லாமே மாற்றம் தானே, மாற்றம் இல்லாதது ஒன்றுமே கிடையாது. நார்த்து ஈஸ்ட்டு சவுத்துன்ற ஒரு சென்டர் பாயிண்டில் கோயம்பேடு இருந்தது. எல்லாம் நேரங்க 4 பக்கம் திருச்சி போயிடலாம். இப்போது கிளாம்பாக்கம்ன்றது வந்து சவுத்து தான் ஃபுல்லாகவே. இந்த பக்கம் இறங்கிட்டு நார்த்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் வெஸ்ட்டுக்கும் போனோம். அப்படின்னு இருக்கும்போது ரேட் வைஸ் அதிகமாகுது. இப்போதைக்கு இது கொஞ்சம் சிரமம் வந்தாலும் போக போக இது பிரயோஜனமாக இருக்கும். அங்கேருந்து டிராஃபிக்கில் நாங்கள் வெளியூருக்கு போகணும்னா 2-3 மணி நேரம் டிராஃபிக்கில் வரணும். ஆனால் இப்போ அது வந்து ட்ரெயினில் தாம்பரம் வந்துருந்தோம், தாம்பரத்துலேருந்து இங்கே குயிக்காக ஒரு 20 நிமிஷத்தில் வந்துருந்தோம். இப்போ இதுக்கு அடுத்து போகும்போது டிராஃபிக் இல்லாமல் நீட்டாக போயிடுவோம். எங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்குது. வெளியூர் போகிறவங்களுக்கு அவுட்ரு, இப்போ திருச்சி, வேளாங்கண்ணி அந்த சைடு, நாகர்கோவில் அந்த மாதிரி போகிறவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். மற்றபடி இப்போ அங்கேயே இப்போ கோயம்பேடு, அண்ணாநகர் அந்த சைட்லேருந்து வரவங்களுக்கு இப்போ அது கஷ்டமாக இருக்கும். இவ்வளோ இப்போ அங்கேயிருந்து ஏறிடுவாங்க. இப்போ அங்கேருந்து இப்போ பஸ்ஸு இங்கே பிடிச்சி இப்போ திருப்பி இங்கேருந்து தான் அவுட்டரில் போகிற மாதிரி இருக்கும். அது அவங்களுக்கு இப்போ கஷ்டமாக இருக்கும். அது கஷ்டமாக தான் இருக்குது. கோயம்பேட்டில் இருந்து இப்போ
பஸ்ஸு ஆம்னி பஸ்ஸாக இருந்தாலும் எஸ்டிசி பஸ்ஸாக இருந்தாலும் போகிறதுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இங்கே வந்து கீழம்பாக்கத்தில் இருந்து நான் இங்கே இறங்கி மறுபடியும் ஆஃபீஸுக்கு போகணுன்னா டைம் ஆகுது. இங்கேருந்து இன்னும் வேறு எந்த வெளியூருக்கு போகிறதா இருந்தாலும் அது லோக்கல் பஸ்ஸில் போய் போகிறதுக்கு டைம் ஆகுது, கஷ்டமாக இருக்குது. இது இன்னும் மக்கள் வந்து பழகவே இல்லையா, ஒரு புதுசாக இருக்குது ஒரு மாதிரி. அதுவும் இல்லாமல் ரொம்ப தூரமாக வேற இருக்குது, சாப்பாடுக்கு எதுக்கெல்லாத்துக்கும் வெளியே போக வேண்டியா இருக்குது. அவ்வளோவா இங்கே ஒன்றும் வசதி ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்குது, கடைகள்லாம் நிறைய இல்லை. அப்படியா இருந்தால் பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல் ஃபுட்டு அதிகமாக அப்படி தான் இருக்குது. மக்கள் கஷ்டப்படுறாங்க உண்மையிலேயும், ஆஃபீஸு போகிறதுக்கெல்லாம் வர்றதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்ன சாப்பாடு வசதி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பொதுமக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. என்ன மாதிரி சிரமங்கள்? கோயம்பேடு போர்டிங் பண்ணி விட்டுறாங்க, கிராமப்பக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஒன்று அவள் வந்து ஏங்க இருக்கிறேன்னு எங்களோட சண்டை வர்றாங்க போடுறாங்க. எங்களுக்கு போர்டிங்கு வந்து கிண்டி அசோக் புள்ளர் இப்படின்ட்டு வந்து இறங்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு சண்டை போடுறாங்க. பொதுமக்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எங்களுக்கு டிரைவர்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் ஓனர்களுக்கு ரொம்ப கஷ்டம். கோயம்பேட்டையே நம்பி தொழில் பண்ணாங்களே இந்த ஆட்டோ ஓட்டுறவங்க, ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க, அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எக்மூரில் ஒட்டையும் ஆவணி பஸ் இருந்துச்சு, அங்கே ஆட்டோக்காரங்களாம் சம்பாதிச்சாங்க வச்சாங்க. அப்படியே கோயம்பேடு வந்துச்சு, கோயம்பேடு பெரிய காடாக இருந்துச்சு, அங்கே வந்துச்சு, யாரும் வரமாட்டேன்னு சொன்னாங்க. அப்புறம் அது நேமம் இல்லையா, அந்த மாதிரி தானே கிளம்பாக்கம். காலம்போக்கில் எல்லாம் மாறிடும், காலம்போக்கில் எல்லாம் மாறிடும். அங்கிட்டு ஒருத்தர் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறானா, இங்கிட்டு ஒருத்தர் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கணும்ல, அவனே சம்பாதிச்சா அதெல்லாம் முடியுமா? எல்லா இடத்துல எல்லா பேரும் சம்பாதிக்கிற மாதிரி வந்துருச்சு. இப்போ முன்னாடி பாரிஸில் இருந்தது, அதுக்கப்புறம் கோயம்பேடுக்கு வந்தது. பாரிஸில் உள்ளவங்களாம் கஷ்டப்பட்டாங்கள்ல, அதேமாதிரி கோயம்பேடில் உள்ளவங்களும் கொஞ்சம் நாள் கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துப்பாங்க. இதில் என்ன பிரச்சனை இருக்குது ஒன்றுமே எனக்கு தெரியல. ஒவ்வொரு இடம் புதுசு புதுசாக வரும்போது புதுசு புதுசாக இங்கே உள்ளவங்க வாழ்ந்துட்டு போகிறாங்க, அவ்வளோதான். கரெக்ட் தான் சார், அவங்க வாயதாரம் போயிடுச்சு தான், மார்க்கெட்லேருந்து எல்லாம் இப்படி இந்த பக்கம் வந்துட்டாங்கன்னா இங்கே என்ன அவருக்கு என்ன பண்ணுவாங்க? ஷேர் ஆட்டோ எதுவுமே போகாது, இப்போ எல்லாம் பஸ்ஸு தான், இப்போ ஓடி கவர்மெண்ட்டு தான் சம்பாதிக்குது. அவங்கள போய் இப்போ கோயம்பேட்டில் இறக்கிட்டால் பக்கத்தில் இறக்கணும் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்னா டக்குன்னு ஆட்டோ வந்து ஏற்றிட்டு போயிடுறாங்க. கஷ்டம் இல்லாமல் போயிடுவாங்க ஆட்டோக்காரர்களுக்கு, பொதுமக்களுக்கு பாதிப்புலாம் போயிடும் ஆட்டோக்காரர்களுக்கு. இப்போ வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஆட்டோ டிரைவராக இருக்கீங்க, இப்போ நாங்கள் வந்து கோயம்பேட்டில் உள்ள ஆட்டோ டிரைவர்கிட்டலாம் போய் கேட்டோம், அவங்களாம் ரொம்ப புலம்புறாங்க. நான் ஆட்டோவே விற்க போகிறேன், ஆட்டோ தொழில் விட்டே போக போகிறேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பொண்டாட்டி பிள்ளையாலான்னு. ஒரு சக ஆட்டோ டிரைவராக நீங்கள் எப்படி நான் பார்க்குறீங்க? இதெல்லாம் மாற்றங்கள், ஒவ்வொரு முறை மாற்றங்கள் நிகழும் போதும் ஒவ்வொருத்தர் கஷ்டப்பட தான் செய்வாங்க, அதுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா பாரிஸில் இருந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஸ்டாண்டை மாற்றும்போது அங்கேருந்து நாங்களாம் கஷ்டப்பட்டு தான் செஞ்சோம். அங்கேருந்து பல டிரைவர் தொழிலை விட்டே போக தான் செஞ்சாங்க. என்ன பண்ணுறது, வளர்ச்சின்னு ஒன்று வரும்போது ஒரு சைடில் வந்து சரி இருக்க தான் செய்யும். இல்லை, அது சக தொழிலாளின்னும் போது மனசு கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் அவங்களையும் பார்க்கணும். எல்லா ஆட்டோ தொழிலாளினா எல்லாருமே ஒன்று தான், அவங்களுடைய வருமானத்தையும் பாதிக்காத அளவுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கலாம். கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா, அவங்களுக்கு வந்து அந்த கோயம்பேட்டில் ஒரு பாதி பஸ்ஸு அங்கேருந்து கிளம்புற மாதிரியும், இங்கேருந்து பாதி பஸ்ஸு கிளம்புற மாதிரியும் படிப்படியாக அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணியிருக்கலாம். அது முன் யோசனை இல்லாமல் அதை கொஞ்சம் பண்ணியிருந்தா மாதிரி தோணுது. அது கொஞ்சம் இதுக்கு மேலே ஏதாவது திருத்தம் பண்ணணுன்னா கூட பண்ணிக்கலாம். இப்போ இந்த பஸ் ஸ்டாண்ட் மாற்றுறதுனால பொதுமக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க? ஏன்னா அவங்களுக்கு தெரியாது எந்த வண்டி எங்கே நிற்கும் எதுவுமே தெரியாது, அவங்க எந்த அளவுக்கு அவதிப்படுறாங்க? ரெகுலராக சென்னை வந்து போகிறவங்க கிளாம் பக்கத்தில் இறங்கி தாம்பரம் மெப்ஸு எல்லாம் இறங்கி போயிடுவாங்க. புதுசாலாம் சென்னைக்கு வர்றவன் வந்து போகிறது வந்து ரொம்ப சிரமம். எல்லாம் பக்கத்தில் இறங்கி புதுசாக விட்டு சென்னைக்கு வரானா தாமரம் எங்கே இருக்குன்னு கேட்பேன். ஆனால் நம்ம இப்படி போகணும் அப்படி போகணும்னு சொன்னோம்னு வச்சுங்க, தெரியாது. அந்த மாதிரி கஷ்டங்கள் நிறையா. இல்லை, எங்களுக்கு வசதி இல்லைண்ணே, சாப்பாடு வசதி இல்லை. 150 ரூபா சொல்கிறாங்க விலவோன்னு சாப்பாடு பிரியாணியா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கிளாம்பாக்கத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஆட்டோ டிரைவருக்கு இதனால் வந்து நல்ல லாபம் வரும், அவங்களுக்கு வந்து நல்ல சவாரி வரும்ன்றாங்க. நீங்கள் எப்படி, உங்களுக்கு இருக்குது பஸ் ஸ்டாண்டு ஆரம்பித்து எத்தனை நாளில்? இல்லை, அதாவது கோயம்பேடு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் அதே தான், கிளாம்பாக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் அதே தான். லாபன்றது வந்து இங்கே பஸ் ஸ்டாண்டு வந்ததுனால அப்படி ஒன்றும் சொல்லிட முடியாது. இது ஓலா ஊபருக்கு போனது அப்புறம்தான் மற்ற ஆட்டோ டிரைவர்களுக்கு வரப்போகுது. இப்போ பஸ்ஸில் வரவங்களே என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து வரும்போதே வந்து ஓலா ஊபர் புக் பண்ணிட்டு தான் இறங்குறாங்க. அப்படி இருக்கும்போது எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்குதுன்னாக்கா அது ஓலா ஊபர் காரணம். இந்த ஓலா ஊபரை ஒழிச்சுட்டு கவர்மெண்ட் வந்து ஒரு மீட்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாக்கா அதை நாங்கள் ஃபாலோ பண்ணிப்போம். இங்கே வந்தால் கொஞ்சம் சவாரி இல்லை தான், கோயம்பேடு அளவுக்கு, கோயம்பேடுனா சிட்டிக்குள்ளேயே இருக்குது, அதனால் பக்கத்தில் எங்கேயாவது ஒரு ஏரியாவுக்கு போயிடுவோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னா எல்லாம் ரூரல் ஏரியாவா, அதனால் அங்கங்கன்னு போக முடியாது. கொஞ்சம் நேரம் எவ்வளோ நேரம் இருந்தாலும் வெயிட் பண்ணி தான் கொண்டு போக வேண்டியதாக இருக்கும். இல்லை, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. இன்னும் இந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து சரியான அளவுக்கு அது இன்னும் தீர்மானிக்கப்படலை. கடைகள்லாம் எதுவுமே இல்லை, கடைகள் இல்லை, கழிவறைகள்லாம் எதுவும் இல்லை. அது ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஏதாவது போகணுன்னாக்கா கஷ்டப்படுறாங்க. ஹோட்டல் வசதி இல்லை, ஒரு டீ கடை இல்லை, எதுவுமே இல்லை.
இதெல்லாம் வந்து செட்டரேட் ஆகிறதுக்கு எப்படியும் 2 மாதம் ஆகும். 2 மாதம் கழிச்சு தான் உங்களுக்கு வந்து எல்லாம். இப்போ இங்கேருந்து கோயம்பேடு போனோம்னா ஒரு ஆட்டோ எவ்வளோ சார்ஜ்? 450 ரூபா ஆகும். 450 ஓலா ஊபர்ன்றது 450 ரூபா வரும். ப்ரீபெய்ட் டாக்ஸில் எவ்வளோ வருதுன்னு நம்மளுக்கு தெரியல. வெளியே ஓலா ஊபர் இல்லாத ஆட்டோ டிரைவர் எவ்வளோ? ஒவ்வொருத்தரும் ஒரு ரேட் வாங்குறாங்க, 500 ரூபா வாங்குறாங்க. சில பேருக்கு அங்கே கிடைக்காது, சில பேர் ஓலா ஊபர் வச்சிருக்க மாட்டாங்க, அப் அண்ட் டவுனாக பேசி வாங்கிப்பாங்க. அது நிறைய நடக்குது. ஆனால் கஷ்டப்படுறாங்க யார்? ரெண்டுமே கஷ்டப்படுறாங்க, ரெண்டு பேருமே கஷ்டப்படுறாங்க. எதுனா மக்கள் ஒரு பக்கம் நீங்கள் பார்த்த கூட எங்களுடைய வாழ்வாதாரம் போயிடுச்சு, ஆட்டோவோடைய வாழ்வாதாரம் போயிடுச்சு சரிங்களா. ரொம்ப கோயம்பேடுன்னா ஒரு 4000 குடும்பம் இருந்தது. ஆட்டோ அப்படியே சைடு கீடு எல்லாமே இருந்தாங்க, கடை கடை எல்லாம். இப்போ அவங்கெல்லாம் போயிடுச்சா? ஆட்டோக்காரங்களே 10 பேர் இங்கே வந்துட்டாங்க. இது கோயம்பேடில் இருக்கிறவங்க 10 பேர் இங்கே வந்துட்டாங்க. அப்போ என்ன நடக்குது? ஒன்றும் புரியல. இன்னும் இப்போ வசதி இல்லை, முறையான வசதி இல்லை. மக்கள் இன்னும் தெரிஞ்சிட்டு இருக்காங்க, அப்படியே தெரிச்சு போயிட்டு இருக்காங்க. எந்த பக்கம் போகிறதுன்னு ஏதோ 10 பேர் ஊருக்கு போகணுன்ற கஷ்டத்தில் 700 ரூபா 600 ரூபா கொடுத்து இங்கே வந்து இங்கேருந்து ஒரு 300 ரூபாய்க்கு பஸ்ஸில் போகிறாங்க. பொருளாதார ரீதியாக இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு நான் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு? எல்லாமே பொருளாதார ரீதியாக எல்லா பேரும் டிரைவர் கஷ்டப்படுறேன், ஓனரும் கஷ்டப்படுறாரு. ஒரு நாளைக்கு வண்டியோட மெயின்டெனன்ஸ் செலவு பார்த்தீங்கன்னா ஓனருக்கு வந்து டாக்ஸி இன்சூரன்ஸ் எல்லாம் சேர்த்தாலே அது 2000 ரூபா கிட்ட வந்துடும். எல்லாமே பாதிப்பு. வண்டி வர ஓடுற ஆள்டாய் நிற்கல. ஒரு நாளைக்கு டாக்ஸியே ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே கட்டணும். எங்களுக்கு ஒரு படி கொடுக்கணும். எல்லாமே இருக்குது, எல்லாத்துக்குமே பாதிப்பு தான் இது பொருளாதார. நீங்கள் இப்போ சாப்பாடுகள் என்ன பண்ணுறீங்க? வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க? ஏன்னா இங்கே பக்கத்தில் எந்த கடைகளுமே இல்லை. நாங்கள் இப்போ ஆம்னி பஸ் டிரைவர்களை கேட்கும் போது 3 கிலோமீட்டர் போகிறான்றாங்க நடந்து. நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க? நாங்களும் அப்படி தான் போய் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா இந்த மோட்டாரில் இருக்கவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் காலையில் சீக்கிரமாக கிளம்பிடுவோம். வீட்டிலேருந்து சாப்பாடெலாம் கட்டி தர மாட்டாங்க. காலையில் சாப்பாடுமே நாங்கள் வெளில தான் சாப்பிடுவோம். அதனால் சாப்பாட்டுக்காக கொஞ்சம் தூரம் போக வேண்டியதாக தான் இருக்கும். இங்கேருந்து வெளில போனனாலே யூ-டர்ன் அடிக்கிறதுக்கே ஒரு 3 கிலோமீட்டர் ஆயிடுது. ஊரோ பக்கம் போய் தான் யூ-டர்ன் அடிக்கணும். ஸோ வந்து அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுதான் ஆகணும். உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுறாங்களா பொதுமக்கள்? ஏன்னா வந்து புக் பண்ணியிருப்பாங்க, இத்தனை நாள் கோயம்பேட்டில் வர சொல்லிட்டு இப்போ கிளாம்பாங்க சொல்கிறீங்களே, அந்த மாதிரி ஏதாவது சண்டை போடுவாங்களா? ஏறும்போது சந்தோஷமாக ஏறுவாங்க. கிளாம்பாக்கத்தில் இறங்கும்போது பஸ்ஸுக்குள்ளே ஒரு அடிதடியாக நடந்தாலும் நடக்கும். ஆமாம், பயங்கரமாக இருக்கும். ஒவ்வொருத்தவங்க சரின்னு கேட்டு போயிடுவாங்க. அண்ணே அந்த மாதிரி பண்ணுறாங்கண்ணே வைக்கிறாங்கன்னு சொன்னால் சீர்ன்னு கட்டி போகிறாங்க. ஒவ்வொருத்தையும் இடியா போவோம் அப்படின்னு வார்த்தையெல்லாம் வரும். பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்குது. எத்தனை அனுபவங்கள் அந்த மாதிரி பார்த்துருக்கீங்க, இந்த மாதிரி பெரிய சண்டை? இப்போ அந்த ஒரு வாரமாக தான் நாங்கள் சண்டையெல்லாம் பார்த்துக்கிருக்கோம். எங்களுக்கு கோயம்பேடு விடும்போது எந்த இதுவுமே கிடையாது. 5:30 6 மணிக்கு கோயம்பேடு போடிங்க, 5 மணிக்கு தாமரத்தூர் என்ட்ரு ஆயிடுவோம். கரெக்டாக எல்லாத்தையும் இறக்கி விட்டு பாஸ் ஆகி போய்கிட்டே இருக்கும். எங்கள் வண்டி கிளாம்பாக்கம் அன்னைக்கு வந்துச்சோ அதுலேருந்து ஒரே அடிக்கடியாக தான் இருக்குது. இப்போ இந்த பஸ் ஸ்டாண்ட் மாற்றினால உங்களுக்கு பெருசாக சிரமம் என்னென்ன சொல்லுவீங்க? எங்களுக்கு சிரமம்னா இப்போ சாப்பாடு வாங்குறதுக்கு 3 கிலோமீட்டர் நடந்து போகிறோம். வாக்கிங் போகாதவங்க கூட இப்போ வாக்கிங் போய்கிட்டுருக்கேன். ஆமாம், சுகர் இருக்கணும் கூட சுகர் குறைஞ்சிரும். ஏன்னா அந்த கண்டிஷனில் ஆகிப்போச்சு. ஏன்னா டெய்லி காலை 3 கிலோமீட்ரு, மதியம் 3 கிலோமீட்ரு, மதியம் நடந்து போகிறக்காகவே வண்டியில் பட்டினியாகவே படுத்துறது, நைட்டு 3 கிலோமீட்ரு. முதலாக கோயம்பேட்டில் 11 மணிக்கு வீட்டுக்கு சாப்பிடுவோம், 1 மணிக்கு வீட்டுக்கு சாப்பிடுவோம், 4 மணிக்கு வீட்டுக்கு சாப்பிடுவோம். கூட்டம் கூட்டமாக கூடி நிற்போம். இப்போ அந்த கூட்டம்லாம் எங்கே போச்சுன்னு தெரில. அதாவது ஒரு கூட்டு பறவை மாதிரி இருந்தோம், இப்போ வந்து தனித்தனியாக பிரிஞ்சு செதறிட்டோம். அவ்வளோதான் வித்தியாசம். இன்றைக்கி பேசு சென்னை பேசு நிகழ்ச்சியில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மக்களோட கருத்தை கேட்டிருப்போம். இது போன்ற மேலும் பல வீடியோக்களுக்கு டிஎன் மீடியாவுடன் இணைந்திடுங்கள். நன்றி, வணக்கம். தமிழன் என்று மார்த்தட்டிக் கொள்கிறோம், பெருமை கொள்கிறோம். அனைவருக்கும் நம் இனத்தின் வரலாற்று பெருமை தெரியுமா? ஆயிரத்தி 1956 மொழிவழி பிரிவினை என்பதை இந்திய அரசாங்கம் தீர்மானம் இயற்றப்பட்டு மொழிவழி பிரிவினை அங்கீகரிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி பண்டித நேருவினுடைய அரசாங்கம் சொல்லியது. நாம் அதை என்ன சொல்லுகிறோம்? அது ஒரு மோசடி என்று சொல்லுவோம். கண்ணகி மதுரையில் வாழ்ந்த பிள்ளை வனவேசமாக வெளியேறி வந்து மங்களதேவின் இடத்துல தாவிச்சிருக்கு. கண்ணகி கோயிலில் புற இடிந்து பெரிய கோவம் மாதிரி இருக்குது. தமிழ்நாடு முக்கியமந்திரி காமராஜ் வந்த சமயத்தில் மாநிலங்களை பிரிக்கப்படும் போது இது ஒரு கேரளாவும் ஆகிட்டு, கேரளாவாக இருந்த பகுதி தமிழ்நாடாகவும் மாறிடுது. சித்ரா பௌர்ணமி டயத்தில் மாத்திரம்தான் கோயிலை பார்க்க போக விடுவாங்க. அந்த நாளுக்கு மட்டும் விடுவாங்க, மற்ற நாளுக்கெல்லாம் அங்கே போக விட மாட்டாங்க. இல்லாத சமயத்தில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை அங்கே அனுமதிக்காது.